வணக்கம் அன்பு வணக்கம். நானும் உங்கள் மதுரை கிரி. இந்த ஒரு கணையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிஎல்ல 30வது மேட்ச் நடந்த சென்னை வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு இந்த ஒரு கணையில பார்க்க போறோம். வாங்க கண்ணொலிக்குள்ள போலாம். ஜெய் கைக்கோட் ருத்ர தண்டவம் ஆட இப்படியே போன அடுத்த மேட்ச் எப்படி ஆடன்னு ஆடி முடிஞ்ச சிஎஸ்கே மற்றும் எம்பியோட மேட்ச்ல ஆசா ஜெயிச்சா தலதோனி பேட்டிங்க செலக்ட் பண்ண யாராரு மூக்க மூட வேண்டிய மாஸ்க தூக்கி தாடையில போட்டு வந்திருக்கேன்னு ஒத்து பார்த்தோம்னா அது நம்ம பொலாடு. பொலாடு நீங்க வந்திருக்கீங்க, வேற இஸ் ரோஹித் சர்மா அப்படின்னு கேட்கும் போது, ரோஹித் சர்மாவோட எதிர்காலத்தை நிர்ணயிச்சு நாங்க அவருக்கு நாங்க பிரேக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி, அவர் இந்த மேட்ச்க்கு கேப்டன் இல்ல, நான் தான் இந்த மேட்ச் கேப்டன் டாஸ் போட வந்த பொலாடு கிட்ட, சரி டாஸ் எல்லாம் போட்டாச்சு பேட்டிங்க நீங்க பவுலிங் போய் பால போடுங்கன்னு பொலாடு கிட்ட சொல்லி அனுப்ப, சிஎஸ்கேட ஆஸ்தான ஓபனர்கள் பிளஸிசம் ராட் கேகாட்டும் கிரவுண்டுக்குள்ள இறங்க, காலம் மாறலாம், நேரம் மாறலாம், கிரவுண்டு மாறலாம், டைம் மாறலாம், மும்பை இந்தியன்ஸோட ஓபனிங் பவுலர் மட்டும் மாறவே மாட்டார்ன்ற மாதிரி இந்த ரெண்டு மூணு வருஷமா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு போல்ட்டு இந்த மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. முத ஓவர்ல ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் ஒத்து பாத்துக்கிட்டு இருக்க, செஞ்சு அவுட் ஆயிராங்க. அவங்கள நம்பி வாட்ஸ்அப்ல ரயில் விட்டேன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல சாமி கும்பிட, பால ஃபேஸ் பண்ண ரித்ராஜ் கேகாட்டு சிங்கிள் தட்டிட்டு இங்கிட்டு வர, ஃபேப் டூ பிளஸ் அங்கிட்டு வர, கலகட்டா போய் பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல மூணு பால் பிடிச்சிருந்த ஃபேப் டூ பிளஸ் என்ன நினைச்சாருன்னு தெரியல, மாட்டேன்னு போற பால வாலன்றி அடிச்சு மில்லி கையில பால கொடுத்து அவுட் ஆற நம்ம ஃபேப் டூ பிளஸ். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்க கவலையெல்லாம் போக நான் வரேன். மொயின் அலி வர, டோன்ட் வரி ரித்து ஐ வில் டேக் கேர் டு மொயின் அலி பேட்டிங் பிடிக்க, திருப்பியும் ரித்ராஜ் கேக் பட்டு ஒரு ரன் அடிச்சுட்டு மொயின் அலிட்டு கொடுக்க, மொயின் அலி சிக்ஸ் ஃபோர் அடிப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்க வேலையில பட்ட நோக்கி வந்த பால ஃபோர நோக்கி அடிக்கிறேன்னு மொயின் அலி அடிக்க, பால் ஃபோர நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தோம். இந்த பால் சௌரப் திவாரி கையை நோக்கி போயிருச்சு, ரைட்ல அலாட் அண்ணா திவாரி அந்த பாலை பிடிச்சி மொயின் அலி அவுட் ஆகிறாரு. ஒரு மூணு பால் பிடிச்சிருந்த நிலைமையில அவுட் ஆகி பெவிலியன் போக கிளம்பி இறங்கிறாரு சிஎஸ்ஏட நம்பிக்கை நாயகனான த்ரீ டி ராய்டு. த்ரீ ராய்டும் நல்லா விளையாண்டுட்டு இருக்க வேலையில மூணு பால் பிடிச்சிருந்த நிலையில, நாளைக்கு மூணுக்கும் சிஎஸ்கேக்கும் பொருந்தவே இல்ல போல, அவர் மூணு பால் பிடிச்சிருந்த வேலையில அந்த கையில பட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாயி பெவிலியனுக்குள்ள போறாரு. எஸ் அப்பா எவ்வளவு சோதனை. இப்படி எல்லாரும் கவலைப்பட்டு இருக்க வேலையில அடுத்ததா களமிறங்குறாரு நம்ம குட்டித்தல ரெய்னா. சின்னத்தல ரெய்னா இந்த வாட்டி மாஸ்க் காட்டுவார நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வேலையில மும்பை இந்தியன்ஸ் பவுலர்கள் போட்ட பால்ல ஒரு பால ஃபோர் அடிச்சு சிஎஸ்கே ஃபேனா உற்சாகப்படுத்துறாரு சுரேஷ் ரெய்னா. சின்னத்தல பேக் டு த ஃபார்ம் வாத்தல வாத்தல எல்லாம் கூப்பிட்டு இருக்க வேலையில அதை அவர் காதல கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஷார்ட் ட்ரை பண்ண அந்த பால் சுரேஷ் ரெய்னா பேட்டை உடச்சிட்டு ராகுல் சகர் கையில உடஞ்சிச்சு. உடஞ்சது சின்னத்தலையோட பேட்டு மட்டும் இல்ல, எல்லா சிஎஸ்கே ஃபேனோட சின்ன நெஞ்சு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க வேலையில களமிறங்குறாரு நம்ம தோனி. பரவாயில்ல தலை வேகமாவே வந்துருச்சு, இன்னைக்கு மிரட்ட போகுது அப்படின்னு எல்லாம் முத்து பார்த்துட்டு இருக்க வேலையில மீர் டுமீர் ஷாட் அடிப்பாரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில தான் சிங்கிள் சிங்கிளா தட்டி விட்டு ருத்ராஜ் கேகாட்டிடம் ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு தோனி. எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்த தோனி என்ன நினைச்சாருன்னு தெரியல, இடம் பில்லி போட்ட பல மடக்கி அடிக்கிறேன்ட்டு சென்னை கூட மேட்ச்னா விக்கெட் எடுத்து ட்ரெண்ட் ஆகக்கூடிய ட்ரெண்ட் போலிடம் கேட்ச கொடுத்து அவுட் ஆகிறாரு தோனி. மனசொடஞ்சு போயிட்டு இருக்காதா பின்னே அப்படின்னு எல்லா சிஎஸ்கே ஃபேனும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, அடுத்ததா களமிறங்கினா ஜடேஜாவும் ரித்ராஜ் கைகாட்டும் நம்பி சுத்தி இருக்க கிரௌடு எல்லாமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம மட்டும் ஒழுங்கா அடிக்கலன்னா இவங்க கிட்ட ஸ்பார்க் இல்ல, நம்மளோட ஸ்பார்க் பிளக் பிடிங்கிருவாங்கன்னு பேசி வச்சுக்கிட்டு பாலை மெதுவா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில சிங்கிள்கள், சில ஃபோர்கள், சில சிக்ஸுகள்ட்டு ஜடேஜாவும் ரித்ராஜ் கைகாட்டும் சென்னையோட ஸ்கோர் ரைட்டா ரைஸ் பண்ணிட்டு இருக்க, நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஜடேஜா ஜஸ்பிரீத் பும்ரா பால்ல கிரண் பொலாடியிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாரு. ரித்ராஜ் கைகாட்டிடம் சேருகிறார் நம்ம டுவைன் பிராவோ. ருத்ராஜ் கேக்வாட் ஒரு பக்கம் செட் ஆகி ருத்ர தண்டவம் ஆட எங்களுக்கு அடிக்க தெரியும் கரீபியன்ஸ் அப்படின்னு டிஜே பிரவம் அவர் வருஷத்துக்கு ரெண்டு சிக்ஸ் அடுத்தடுத்து பறக்க விட இந்தியன்ஸ் ஃபேன்ஸோட ஹார்ட் எல்லாம் படக்கு படக்குன்னு வாய்க்கு வெளியே போய்கிட்டு வர சூப்பர் கிங்ஸோட ஸ்கோர் பெட்ரோல் விட மாதிரி கடகடன் மேலே ஏறுது. அப்படி போற பக்கம் பார்த்தா நூறு ரன் அடிக்கிறதே கஷ்டம் இருந்த நிலையில இருந்து ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் பலரும் சேர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்கோரை 156 நிறுத்துறாங்க. 157 ரன் அடிச்ச வெற்றி நிலக்கோட மும்பை இந்தியன்ஸோட புதிய ஓபனர்களான இந்தியாவுக்கு பீகாக்கு, ஆப்பிரிக்காக்கு டி காக்கு அப்படின்னு நம்மளா செல்லமா ரைமிங் அழைக்கக்கூடிய டி காக்கும் அனபல் சேதுபதியும் இறங்குறாங்க. என்னது அனபல் சேதுபதி இல்ல அன்மோல் பிரீத் சிங்கும் இறங்குறாங்க. டி காக்கும் அன்மோல் பிரீத் சிங்கும் ஆரம்பத்துல என்னதான் பால கொஞ்சம் ஓங்கி அடிச்சு சில போர்களுக்கு விரட்டி இருந்தாலும் இங்க ஆரம்பத்துல அடிக்கிறடியே பார்த்தா ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களா அப்படிக்காக வாட்ஸ்அப்ல ரயில் விட்டர் பலர் கவலைப்பட்டு இருக்க நேரத்துல வந்துட்டான் பேக்ரவுண்ட் ஸ்க்ரவுட் போடுற மாதிரி தீபக் சகர் போட்ட பால் குவிண்டன் டிகாக் பேட்ல பட அது அவுட் கேக்குறாரு. அம்பையர் நாட் அவுட் தர டிஆர்எஸ் என்று அழைக்கக்கூடிய டோனி ரிவியூ சிஸ்டர் டோனி எடுக்கிறாரு. டோனியை சொல்லிட்டு அவுட் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேலையில இதான் தேடம் பேர் சொல்றாங்க தம்பி கிளம்பு அது அவுட் அப்படின்னு குவிண்டன் டிகாக்கோட விக்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆறுதல தர அடுத்ததா களமிறங்கிறார். அதுல இருந்து குதிக்கக்கூடிய ஸ்கை என்று அழைக்கப்படும் சூரியகுமார் யாதவ், சூரியகுமார் யாதவ் குதிச்சு குதிச்சு கிரவுண்டுக்குள்ள வர அனபல் சேதுபதியும் சூரியகுமார் யாதவ் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த இன்ஸோட ஸ்கோர் 35 ரன் இருந்த நிலையில
தீபக் சகர் போட்ட பால அனபல் சேதுபதியை ஏமாத்திட்டு போல் அடிச்சு அவர் அவுட் ஆகிருச்சு. அனபல் சேதுபதி உள்ள போக அடுத்ததா களமிறங்குறாரு நம்மளோட சிகிசி என்று நம்மளால் அழைக்கப்படும் இசான் கிஷன் களத்தில் வர்றாரு. இசான் கிஷனும் எஸ்கேவியும் வந்த பால பறக்க விடுவாங்க அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் ஆச்சரியப்பட மும்பை இந்தியன்ஸ் 37 ரன் அடிச்சிருந்த வேலையில் போறவராரு சர்துல் தாக்கூர். சர்துல் தாக்கூர் போட்ட பால போங்கி அடிக்கிறேன் பால மேல அடிக்க பறந்து போய் மிஸ்லசிஸ் கையில உட்கார சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகி களம்பக்கம் திரும்புறாரு. அடுத்ததா சூரியகுமார் யாதவ் ஓட்டான பின்னாடி உள்ள வராரு திவாரி. என்னதான் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேக்கு வாரி வாரி விக்கெட்டை கொடுத்தாலும் திவாரி மட்டும் தன்னோட நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. உண்மையா மும்பை இந்தியன்ஸ் இன்னிங்ஸ் ரைஸ் பண்ண எங்க இருந்தா விக்கெட் எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பிளான் பண்ண அடுத்ததா பவுலிங் போட வராரு டிஜே பிரவோ. டிஜே பிரவோ போட்ட 9 ஓவரோட 2 பால இசான் கிஷன் 4 நோக்கி விரட்டி அடிக்க அந்த பால தடுத்து பிடிச்ச அவுட் ஆகிறாரு ரெய்னா. என்னப்பா அப்படி பேர் வரீங்க போறீங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் எல்லாம் கவலைப்பட களமிறங்குறஞ்சில போட வேண்டிய மாஸ்க தாடையில போட்டுருவாரு நம்ம கிரண் பொலாட். ஐயோ அவர் ரொம்ப மோசமானவரேப்பா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க வேலையில இந்த பையில அவுட் பண்ண எப்படியாச்சும் சிஎஸ்கே ஜெயிச்சிரும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் சாமி கும்பிட. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கும்பிட்ட தெய்வம் சிஎஸ்கே ஃபேனை கைவிடல. ஜோஸ் கேசல் விட்டு போட்ட பால பேட்டை மிஸ் பண்ணிட்டு பொல்லாடோட பேட் அடிக்க பேரும் அவுட் கொடுக்கறாரு. இல்ல கடவுள் கை கொடுப்பாரு அப்படின்னு டிஆர்எஸ் எடுக்கிறாரு பொல்லாடு. இடம் பேரு கடவுள்லாம் கை கொடுக்கல அம்பேர் தான் விக்கெட் கொடுக்கறாரு அம்பேரும் அவுட் கொடுக்க கிரண் பொல்லாடு உள்ள போறாரு. அடுத்ததா களமிறங்குறாரு ஹர்திக் பாண்டியா அண்ணா கிருணால் பாண்டியா. ஆரம்பத்துல இருந்து துரு துரு நடிச்சுக்கிட்டு இருந்த கிருணால் பாண்டியா பால பிராவோட மன்னிச்சுட்டு ரன்னோட ட்ரை பண்றாரு. ரன்னோட ட்ரை ரன் அவுட் அடிக்க ட்ரை பண்ண பேரோட ட்ரையும் நடந்துச்சு. ஆனா இந்த ட்ரைல பிராவோ ஜெயிச்சிட்டாரு அவர் ரன் அவுட் ஆயிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் 97 ரன் இருந்த வேலையில கிருணால் பாண்டியா அவுட் ஆக குமார் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் எல்லாம் சோகப்பட இப்படி மேட்ச் சிஎஸ்கே கையில போயிருச்சுன்னு சோகத்தோட எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் டிவி ஆஃப் பண்ண எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பேத்த வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் ரயில் விட சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் 20 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு பதட்டமோ பிபிஓ பிபிடபிள்யூ போட வேண்டிய நிலைமை இல்லாம இருந்தது. இந்த மேட்சை ஜெயிச்சதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 8 மேட்ச் ஆடி 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 புள்ளிகளோட டேபிள் டாப்பரா இருக்காங்க நம்ம சிஎஸ்கே. ஸ்ரீராஜ் கெய்க்வாட்டோட ஸ்பார்க் மும்பை இந்தியன்ஸோட டார்க் அப்படின்னு இந்த காணொலியை நம்ம முடிக்கிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஐபிஎல் அப்டேட்களை தெரிஞ்சுக்கொள்ள மதுரை குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் நாளை உங்களை ஆர்சிபி மற்றும் கேகேஆர் மேட்ச் மனிதன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்படுது நான் உங்கள் மதுரை குருவி.